நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா அவல் வச்சு கட்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்ல செஞ்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் தோணும் போது செஞ்சு சாப்பிடலாம். வெளியில நல்லா கிறிஸ்பியா, உள்ள நல்லா சாஃப்டா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை அவல் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் சிகப்பு கலர் அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அவல் வந்து சீக்கிரமாகவே ஊறிடும். இப்போ வாஷ் பண்ண தண்ணியை வடிச்சிட்டு புதுசாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்த ஒரு பாத்திரத்தில் 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை வந்து நான் குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான். இப்போ இந்த உருளைக்கிழங்குகளை கேரட் துருவி வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் பொட்டேட்டோ மேஷர் வச்சு மேஷ் பண்ணிட்டும் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி துருவிட்டு கூட செய்யலாம். இப்போ 4 உருளைக்கிழங்குகளையும் துருவியாச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அவல் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்காமல் பார்த்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக பிழிஞ்சிக்கோங்க. இப்போ இந்த அவலை வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க, ஒரு மாவு மாதிரி ஈஸியாகவே மசிஞ்சு வரும் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம ஏற்கனவே துருவி வச்சிருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1 சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கிட்டே சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்திக்கு மாவு பிசைறது போல் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு கட்லட் ஷேப்புக்கு நம்ம தட்டிக்கலாம். நீங்கள் மாவு பிசையும் போது ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. கையிலே வச்சு நல்லா இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க, ரவுண்ட் ஷேப்புக்கு. அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலேயும் கட்லட் ஷேப்புக்கு ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கெட்டியான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு திக்காக இந்த மாதிரி இருந்தால் ஓகே. பாருங்கள், இப்போ மாவு கரைச்சாச்சு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இன்னொரு பக்கம் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இதை கையிலேயே இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க, அதாவது நுணுக்கி விட்டுக்கோங்க. கையில் நுணுக்க முடியலன்னா நீங்கள் வந்து இடி உரல் வச்சுருப்போம்ல இஞ்சி தட்டுறதுக்கு, அந்த கல் வச்சு கூட இடிச்சுக்கலாம். இப்போ இதை இடித்து வச்சாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கட்லட்டை மைதா மாவில் டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இதை எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் வடிச்சுட்டு நம்ம நுணுக்கி வச்சுருக்க கார்ன்ஃப்ளேக்ஸில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் பட்டுறது அளவுக்கு பண்ணிக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் வெளியில் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்க போகுது. ஓகே, இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரே டைமில் நிறைய கட்லட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டக் டக்குன்னு எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கட்லெட்டை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு
இந்த எண்ணெய் சலசலப்புலாம் அடங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எண்ணெயோட சலசலப்பு அடங்கியிருக்கு. இப்போ ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி விட்டுட்டு நல்ல மொறுமொறுவாக வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், முழுமையாக தயாராகிருச்சு. இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துட்டு சுட சுட சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.